ஒரு படத்தை பத்தி பேசணும்னா பத்தி நான் பேசுறேன், எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டவர் வந்து ஒன்று ராஜேஷ் அவர் வந்து இதை நடிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர். அப்புறம் வந்து சேர்ந்தமூர்த்தி ரெண்டு பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் வந்து நல்லா ரொம்ப புரியாதோ அங்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர்களோட கட்டாயமா நீ நடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உந்துதலா இருந்தது வந்து அவர் ரெண்டு பேர் கூட அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். இப்ப ராஜேஷ் வந்து மூணு படம் தான் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அவருடைய ஃபேன் ஆயிட்டேன். பார்த்து சல்தானதுனால ராஜேஷா சல்தானமான ஒரு தெரியல. அது ரெண்டு பேர் பிரித்து ஒரு படம் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். சல்தானத்தை பற்றியே தெரிஞ்சு கண்டிப்பா ராஜேஷ் வந்து என்ன சொல்லுவாங்கப்பா ஹியூமர் அந்த இது வந்து டெஃபினட் இருக்கேன்னா அவர் நேரில் பேசு பார்த்து பேசும்போது கூட எனக்கு அது நிறைய தெரிஞ்சது. ஸோ ராஜேஷுக்கு மீண்டும் அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வாழ்க்கை சொல்ல வேண்டாம். இது எப்படி நாங்கள் ஒரு படத்தை எப்படி மினிமம் ஒரு நாலு பாட்டு பயங்கர எக்ஸ்ட் பண்ணிக்கிறீங்க சூப்பரா. ரெண்டு பாட்டுமே நீங்க வர முன்னாடியே கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா கேட்டா வந்து ரெண்டு பாட்டோம். இந்த மற்ற பாட்டுகள் கேட்கல. குத்து பாட்டு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. சூரியா சொல்றாரு டெஃபினட்டா பாட்டு பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ஹீரோ ராஜேஷுக்கு வந்து உதய வந்து ஹீரோ அறிமுகப்படுத்த அந்த பெருமை இருக்கும்போது எனக்கு வந்து உதய நடிக்க வச்ச முதல் படத்தில் நடிக்க வச்ச பெருமை எனக்கு இருக்கு. ஆடவர்கள் முதல் தலை மட்டும் காமிச்சிருந்த சார் உங்கள மாதிரி அப்படின்னாரு. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது அவர் பிஸியாக இருந்தாலும் நடிக்க போயிருந்தாரு. ஆக்சுவலா இந்த நான் ஆதரவுல அந்த கிளைமேக்ஸ் சீனே முதல்ல இல்லை படத்துல. அது சூர்யா அந்த இதுல விழுந்து அந்த தண்ணீர் டார்க் ஆடுறதுக்கப்புறம் அப்படியே படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், சூர்யோட அபிப்பிராயம். பட் ப்ரொடியூசர் சைட்ல தான் இல்ல இல்ல அது மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது, இது வந்து சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்று வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் வேணும் சொல்லி ஒரு சீன் வேணும் சொல்லி அப்போ கிரியேட் பண்ணி அன்னைக்கு காரணம் உட்காந்து நேராங்க அவர் போன் பண்ற எங்கே இருக்க சிலோன்லயும் கேட்கணும்னா நாளைக்கு ஒரு சீன் இருக்க அதை நெருங்க வாப்பான் அப்படின்னு பிடிச்சி வர வச்சு. ஆனா அதுல என்ன அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இருக்குது அப்படிங்கிறது கூட நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன டயலாக்ன்றது மாதிரியே கேட்டுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதை ரொம்ப ஆர்வமா அந்த அதுதான் வேணும். அது வந்து இப்ப மட்டும் இல்லை எத்தனை படம் பண்ணாலும் அது இருக்கும். அடுத்தது என்ன நாளைக்கு என்ன இன்னைக்கு கூட ரஜினி சார் கேட்பாரு ஒரு ஷூட்டிங் போது நாளைக்கு என்ன நாளைக்கு டிஸ்கஷன்ல கூட இன்னைக்கு கேட்பாரு. அது கம்பல்சரா இருந்ததுதான். சோ எப்படி வளர்த்தாலும் அந்த கத்துக்கணும் அடுத்தது என்ன அதை நம்ம எப்படி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து கொடுத்துருவாங்க. ஆனா நீ இவ்வளவு முதல் படத்திலேயே என்ன சொன்ன மாதிரி மூணு படி எதுவும் நினைக்கவே இல்லை. நல்லா இருந்தது டைலாக் டெலிவரியெல்லாம் நல்லா. ராஜேஷ் வந்து நிறைய உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட். அப்புறம் நிறைய அம்சங்கள் இருந்ததா பேரன்ஸ் சொன்னாரு. கண்டிப்பா அம்சமான ஒரு ஹீரோ ஆயிட்டிருக்காங்க. ஸோ வெற்றிக்கு உரிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையணும். முக்கியமா அந்த பிஆர் ஒரு நிக்கல் எப்படிதான் இவ்வளவு சீக்கிரமா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் தெரியல அவரு ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படிங்கிறதுக்குள்ள வேற கிழமை வராரு. அவருடைய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு த்ரூ நிக்கிறது அவரு எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைவன் நான் வணங்குற தெய்வத்தை வேண்டி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நன்றி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உதய் சார் வந்து ப்ரொடியூசராகவும் நடிகராகவும் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். செகண்ட் வந்து
ராஜேஷா வந்து இது வந்து ஹாப்பி குணம் அமையணும் வாழ்த்துக்கிறேன். சாங்ஸ் வந்து கேட்டார், ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலர் குத்து சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து நீ குத்து சாங்ஸ் போடணும்னு கேட்டுக்கிறேன். ஹோல் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயம் வெற்றி அடையும் அப்படின்ட்டு ரெண்டு சாங்லையும் தெரிஞ்சது. பர்டிகுலர் கேமராமேன் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. லொக்கேஷன் தவறாக இருந்தது. தென் தினேஷோட மூமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு டெஃபரண்ட் ஆக்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருந்தது. தென் ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது, இந்த படம் வந்து ராஜேஷாருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உதய் சார் வந்து நேச்சுரலாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரி படத்தில் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ எல்லாமே ஒரு வரையறைகள் இருக்கு, அதனால நிச்சயம் வைக்கணும்னு நம்புறேன். ஹோல் டீம் என்னோட வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். வாஸ் எங்க வாஸ் படத்தில் வந்து நண்பேண்டான்ற டைலாக் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேட்கிறவன் கேன என்ன கேரம் போட கண்டு சொல்லிட்டு சந்தோஷங்களை மாட்டி விட்டுக்கோன்ற ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆச்சு. ராஜேஷோட ஸ்ட்ரென்தே வந்து டைலாக் தான். நான் சொன்ன எதுக்கு சார் படத்துக்கு யாரும் தெரியாது சார் மியூசிக்லாம் வசதி நல்லா இருக்குங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா ராஜேஷாருக்கும் பெரிய லக்கு. அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா சாங்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் கேமராமேன். உதய் சார் வந்து ஒரு முதல் படம் மாதிரியே இல்லை, அது ஒரு 25 படம் நடிச்ச மாதிரி இருந்து. சும்மா ஏதோ சபை நாடகத்துக்காக சொன்னாங்க, ரியலா ஒரு டைரக்டரா ஒரு ஹீரோட பேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கௌரவமா பார்ப்போம். எப்படி பண்ணிருக்காங்க, ஒரு ஃபியர் இருக்கா, ஏதாவது இருக்கு சின்ன தவறு தவறு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமா பாருங்க சார், சாங்ஸ் டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ரேலி சொன்ன இந்த டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக மேடைக்கு அழைக்க போற மூன்று இயக்குநர்கள் வெற்றிமாறன் ஜெயந்திரா சார், நிஷ்கின் சார். முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. என்னன்னா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து கல்வியக்க ஒரு டைரக்டரோட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரும் ஆக்டரும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தட் இஸ் இது ராஜேஷ்க்கும் சந்தானத்துக்கும் அது வந்து அவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் சந்தானம் வந்து ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த ரெண்டு ஒரு படம் ஒரு படம் முடியும் போது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒரு பெரிய அடுத்த ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போற மாதிரி இருக்குது எல்லாரும் பார்க்கும்போது. அண்ட் உதய்க்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் படம், ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹாரிஸ் மியூசிக் எப்பவுமே வந்து நமக்கு ஸ்வீட்டா இருக்கும், நல்லா வேலையும் இருக்கும். இந்த ஃபில்மே வந்து அதே மாதிரி இருக்கும். அண்ட் தட் ஆல்வேஸ் என்ஷோர்ஸ் அ குட் ஓப்பனிங் ஃபார் த ஃபில்ம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஐ விஷ் த டீம் வெரி வெல் அண்ட் ஐ ஹோப் த ஃபில்ம் காஸ்ட் வெல். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி மச் சார். ரவிக்குமார் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடி வச்சாரு. நான் தான் ஆக்சுவலாக அவர் ஹீரோ பண்ண முதல் அடிதாரம் பண்ணி நான் தான் போட்டுஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக ஆக்சுவலாக அவர் எழுதின கதை வந்து யுத்தம் சிங். ஸோ இன்டர்வலில் வந்து உதய் சண்டை போட்டு அவ்வளோ பேக்கோட வெளியே வைக்க வேண்டியது மிஸ் ஆச்சு. போட்டுச்சுட்டு நான் தான் எடுத்தேன். ஒரு 2 hours போட்டு உயிர் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சுத்தமாக அந்த மாதிரி இன்னொரு படம் உதய் பண்ணாலும் பாடு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய குடும்பத்தை வந்தவர் இவரோட வந்து ஏற்ற ஒரு மனிதரை நான் வந்து தமிழ் சினிமா நான் பார்த்ததில்லை சினிமா ஃபேன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அழகான பழகுவதற்கு ரொம்ப அழகான ஒரு எளிமையான மனிதர். ரொம்ப ஒரு 25 பழகின ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார். வெரி வெரி ஓகே, வெரி ப்ரௌட் டு சே ஆன் திஸ் ஸ்டேஜ் தட் ஐ அம் ஒன் ஆஃப் திஸ் ஃப்ரெண்ட் ஆல் த்ரூ மை லைஃப். அப்புறம் அவங்க மனைவியர் வந்து என்னுடைய தங்கை. அவங்க ஃபர்ஸ்ட் துருப்படத்தை நான் வந்து அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணி இருக்கேன். ஸோ அவங்க கேட்பாங்க சார் வந்து உதய் நடிக்கிறேன், எல்லாரும் நடிக்கலாமா, நான் கூட நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக எல்லாரும் நடிக்கலாமா. ஸோ இது மாதிரி கேட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்து வெற்றிட்டு கேட்க போறேன், எப்போ என் படத்தில் நடிக்கிற வெற்றி கேட்க போறேன். அவரை வந்து அவருடைய சாய்ஸ் வந்து ஒருவேளை என் படம் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான் இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க இன்டென்ஸாக பண்ற டேரக்டர். ஸோ வந்து ஹைலி சாய்ஸ் வந்து ராஜேஷ். ராஜேஷ் வந்து பயங்கரமான ஸ்கிரிப்ட் ரைட்டர். நான் ஒரு 6 ரொம்ப கஷ்டம்
பாட்டு எல்லாம் வீடு எடுத்து நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அவர் வாசத்தில் ரொம்ப சூப்பரா அழகா ஒரு மாசம் உட்காந்து ஐடியா ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். எனக்கு பெரிய ஆச்சரியம் படம் பார்த்து தூ ஓட்டு கைதடிக்கே இருக்கும். எனக்கு படமே அத பாதி இது எப்படா பண்றாரு. சோ நிச்சயமா அதை ரீட்டைன் பண்ணிருப்பாங்க பாட்டு. வெரி 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 பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப சாதாரணமா பண்றாரு, ஃபீல் குட் மூவில ரொம்ப கஷ்டம் வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஒவ்வொரு சீனும் இட்ஸ் ஹோல் அட்டென்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் நாட் சோ சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி டஃப் ஆக்சுவலி. இந்த படத்தை நிச்சயமா பண்ணிருப்பேன். ஆனா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஐ திங்க் ஹி மஸ்ட் ஹவ் டன் தட் ஆக்சுவலி. எனக்கு இன்னும் ராஜேஷ் வந்து இன்னும் சின்சியரா பெரிய படங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா மண்ணில. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெரிய போர்த்தே யார் சொல்லலாம் கேட்டா வந்து சந்தானம் எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு. என்ன அடுத்து பேச போறேன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. அவரு டயலாக் என்ன வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவொடனே ரஞ்சிக்க மண் மாதிரி கிளாக் வந்தது எப்படின்னே தெரியல ஆக்சுவலா. உள்ள வந்தவொடனே பயங்கர கிளாக் ஹீரோ கிளாக் வந்து அவங்க கிளாக் கிடைக்குது. அப்புறம் அடுத்த வாரத்தை என்னன்னு ரைட் ஹியூமர் அண்ட் காமெடி அண்ட் பாத்தீங்கன்னா வந்து யூ கே நாட் அன்பிரடிக்டபிலிட்டா அடுத்த வாரத்தை என்னன்னு தெரியாது. சோ பண்ணிக்கிட்டு அவருக்கு எப்படி வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாலு கேமரா சொல்றதே தேவையில்லை. சாதாரணமாவே எல்லாருமே அழகாக தட்டுவாரு. இந்த பக்கம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேர்ல யாராவது பண்றாங்க ஹாரிஸ் இருக்காரு. சொல்லவே தேவையில்லை. எல்லா பக்கமும் அழகாக இருக்காரு. இட் இஸ் ஆக்சுவலி எவார்டிங் எவ்ரிடே. அவருடைய எவ்வளவு டியூன்ஸும் கிட்டத்தட்ட எல்லா டியூன்ஸும் நல்லா மாறியாச்சு. நீங்க வந்து குழந்தைங்களாம் தூங்குறது கேட்டு தூங்குறது ஒரு காலத்துலயே இருந்துச்சு. இப்ப வந்து ஆரேஸ் பண்ணலாம் ஷுவர் பில்லர். அப்புறம் வந்து வாழ்க்கை தேவையில்லை ஷுவர் பில்லர். தேங்க்ஸ் சோ மச். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் சோ மச். குட் ஈவினிங். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த டீம் ஃபுல்லா வந்து சத்தியம்ல வந்து என் படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்படி இந்த ஃபுல் டீம் சேர்ந்து போய் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அவங்க வந்து ஷூட்டிங்கில் ஒன்றி ஒரு டீமாக இல்லை. ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் கூட ஈவினிங் அவர் ஷூட்டிங் பண்ணாத சமயத்து கூட ஒரு ஒரு பெரிய க்ளோஸ் நெட் டீமாக இருந்திருக்காங்க. அது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது அவங்களோட டீம் ஒர்க். அண்ட் ஒரு ட்ரெய்லர் நான் இந்த ட்ரெய்லர் முதல்ல டீசர் பார்த்தபோது ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது இன்னும் ஒரு படத்தை பார்க்கணும்னு ஒரு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கு. ஐ விஷ் த டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் மை டென்டர் மிஸ்டர் சார் அண்ட் மிஸ் மாரன் சார். அடுத்ததாக இந்த மேடைக்கு தயாரிப்பாளர்கள் மேடைக்கு அழைத்து போறேன். கிளவுட் நைன் மூவிஸ்ல இருந்து திரு துரை தயாரித்து அவர்களையும் வயநாடு வாசல் சசிகாந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மேல தெரியும் இந்த மேடையில வந்து அவளை வந்து
மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். நம்மளை குடிச்ச விஷயத்த வந்து நம்ம எப்படியாவது பண்றதே வெற்றின்னு நினைக்கிறாங்க. நம்ம வி கோ த்ரூ லைஃப் வித் அவர் டூயிங் வாட் வி ரியலி வாண்ட். உதயம் வந்து சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரையும் வந்து மாறாத ஒரே குணம் வந்து அந்த சினிமா மேல இருக்கிற ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஐக்கியம். ஏன்னா வந்து அவங்க எந்த ஃபேமிலியில இருந்து வராங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து மேக்சிமம் அவனோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ண சின்ன வயசுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல இந்த ப்ரிவியூ போறதுதான் வந்து அது வந்து ஒரு குறிக்கோளாவே வச்சுட்டு இருந்தார் டுடே. சோ தட் ஹேசன் சேஞ்ச். அண்ட் இன்னைக்கு வந்து தடைகளெல்லாம் மீறி ஒரு ஹீரோவும் நிற்கிறாரு. So I wish him all the best, his team as well, Rajesh, Harrister, and sir, everybody. Thank you. Thank you very much. Hello, Suleyma. Ellarum enna sonna prachana hai. Dinesh master na engalaye na romba kashtapattirupaare. Ena amma appadi dance aadum ella naanga paathirukom. Ana inge vandu naan vandu annala screen la andha results vaala paathona neriyama naane yosichiten. All the best, Dinesh sir, Dinesh master, extraordinary work. Thank you very much, sir. Thank you, சொல்லிட்டு அவங்க திரும்பி இந்த மேடையில் கூட சொல்ல விரும்பல. நாங்க ஒன்னா பயிற்சியில் போறப்போ அப்படியே